யாரெல்லாம் பிக் பாஸ் பார்த்த மயக்கத்தில் இருக்கீங்க? ஹாய், லக்கி பார் சவி, வாங்க. ஓகே, வந்துட்டோங்க தலை. ஓகே, ஐ எக்ஸ்பெக்டட் யூ ராகசுதா. ஓகே, சஞ்சனா வந்து கருத்து பதிவுகள் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்துருக்காங்க. இங்கே பாருங்க, சஞ்சனா வந்து நான் இங்கே வியூல காட்டுறேன். இதோ வாங்க தல, ஓவியா ஆர்மி. ஓ ஓகே, கம், தே வாண்ட் யூ டு கம். இதுவும் வரும் லைவ்ல. திரும்பி உட்காந்து ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, யாருப்பா அது? ஹாய் சஞ்சனா. ஹாய் சொல்றாங்க மோனி ஜெட்டா. வாங்க சீக்கிரம், இத காலிங் யூ. ஏன் இப்படி, ஏன் டார்லிங்க கத்துற, வந்துருவாங்க. ஓகே, ஒன் செகண்ட், வராங்க. என்ன என்ன சொல்லுங்க அருண், பிக் பாஸ் எப்படி போச்சு? ஐயோ, நிக்காம போச்சு. யாருப்பா அது என் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி கொண்டு யூடியூப்ல போட்டிருக்குது? ஓவியா புரட்சி படையோட பெங்களூர் கிளை தலைவர் நான் தான்ப்பா. அந்த பொண்ணை வச்சு பண்ண டார்ச்சர். ஓகே லிசன், மேக்கிங் ஃபன் இஸ் டிஃப்ரெண்ட், கருத்தும் டிஃப்ரெண்ட். ஓகேயா, எங்க சந்தனா வந்துருவாங்க இப்ப. ஸோ ஓவியாவை நான் சப்போர்ட் பண்ணாத மாதிரி வீடியோவை எடிட் பண்ணி யூடியூப்ல வீடியோஸ் போட்டுட்டாங்க. ஓகே, ஐ டோன்ட் பாதர் அபவுட் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பட் சந்தனா வந்துட்டாங்க. ஸோ இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் வந்து ஹாப்பினிங் பர்சன் வந்து ஓவியா தான். அதனால அவங்கள மாதிரி டேவிட் இமிட்டேட் பண்ணி காமிச்சோம். ஸோ தட் டசன்ட் மீன் வி டோன்ட் சப்போர்ட் ஓவியா. ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட், நாங்கள் நேற்று அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சி, டு பி ஆனஸ்ட், நாங்கள் நேற்று செஞ்சது ஒரு ஃபன்னுக்காக. அண்ட் வாட் வி திங்க் ஆஃப் பிக் பாஸ், நீங்கள் எல்லாரும் எப்படி ஆடியன்ஸாக பார்க்குறீங்க, நாங்களும் ஒரு ஆடியன்ஸாக கமெண்ட் பண்ணோம். The difference here is நிறைய பேர் அந்த வீடியோ ஃபுல்லா கூட பார்க்காம நீங்க எப்படி இப்படி பேசலாம். வீடியோ வந்து பார்த்த நம்ம ஃபேன்ஸ், நம்ம ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் நோபடி கமெண்டட் ராங். நோ, ஐ அம் டாக்கிங் அபௌட் யூடியூப். யா, யூடியூப்ல இருக்க வீடியோஸ் வந்து என்னன்னா எடிட் பண்ணிருக்காங்க. 6 minutes, 30 minutes வீடியோ 6 minutes எடிட் பண்ணிட்டு அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. சோ வாட் எவர், எங்களுக்கு அத பத்தி கவலை இல்ல. பேசு. சோ நாங்க ஆக்சுவலி என்ன பண்ணதுனா ஒரு காமிக்கலி பிரசென்ட் பண்ணோம். எங்களுக்கு பிக் பாஸ் எப்படி தோணுதுன்னு நாங்க ஒரு காமிக்கலி நாங்க இமிட்டேட் பண்ணி ஒவ்வொருத்தரையும். ஆக்சுவலி நாங்க ஓவியா ஓட்டுனவே கிடையாது. வி போத் ஆக்சுவலி லைக் ஹர் தி பெஸ்ட் ஆஃப் எவ்ரிபடி. ஓவியாவை ஓட்டுனது ஓட்டணும் எப்படின்னா, நமிதா ஓட்டின மாதிரி, காயத்ரி ஓட்டின மாதிரி, ஸ்னேகன் ஓட்டின மாதிரி, கணேஷ் ஓட்டின மாதிரி, சக்தி ஓட்டின மாதிரி ஓவியாவும் ஓட்டணும். ஓகே, நெவர் சே தி ராங் திங், எப்பவுமே ஓட்டணும். ஆனா திஸ் இஸ் ஃபார் ஃபன், எல்லாத்தையும் ஓட்டினது தான். இதுல ஓவியா மட்டும் டார்கெட் பண்ண மாதிரி சிலர் வந்து வீடியோ எடுத்து போட்டு அது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஐ ஆல்சோ மென்ஷன் தட் ஐ லைக் ஓவியா அண்ட் ஐ திங்க் ஷி தி மோஸ்ட் ஸ்போர்ட்டிவ் இன் தி ஹவுஸ் அண்ட் கூட நான் சொன்னேன். அது மட்டும் யாரும் கேட்கல, எது தேவை இருக்கோ அவ மட்டும் தான். ஆமா, சோ வி வில் நாட் அகைன், we are not bothered about any of the negative. Okay. Okay. Things apart, first in idu clarify pannalam vandho, but we watched today's episode, honestly it was not funny. Enakku konju kuda I felt really bad. எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒருத்தன கார்னர் பண்றது என்ன வீரா எனக்கு தெரியல. And the worst of all is Gayatri, Julia hater, I hate her because மூஞ்சி மேல சண்டை போடுறவங்க கூட ஒரு மேல கூட ஒரு மரியாதை இருக்கு. நினைக்கிறேன் இல்ல லிஸ்ட்ல நீ கீழே இருக்கிற அவ்வளவுதானே தவிர ஒன்னையும் தூக்கிதான் போறாங்க எல்லாமே. சோ இந்த கேங்ல, இந்த இப்ப இருக்க டீம்ல வந்துட்டு
லெட் மீ ரெஜிஸ்டர் இட் ஹியர், இதை எடிட் பண்ண போட்டாலும் ஓகே நோ ப்ராப்ளம், எல்லாத்தையும் ஓட்டணும் ட்ரோல் பண்ணுவோம், எவ்ரிதிங் இஸ் ஃபைன், ட்ரோல் பண்ணுவோம், அது எங்களோட ரைட் அது ஆக்சுவலாக ட்ரோல் பண்ணுறது. ஸோ ட்ரோல் பண்ணுவோம், பட் ஆனஸ்ட்லி ஆர் சப்போர்ட், ஆனஸ்ட்லி மென்ஸ் டீம்ல நேற்று சொன்ன மாதிரி மை சப்போர்ட் இஸ் ஃபார் கணேஷ் அண்ட் விமென்ஸ் டீம்ல இட்ஸ் ஓவியா. I actually apdi paatha at least Arav at least accepted. Arav is trying to be a good man now and kadu pudichirukku, but at least he accepted avanga pandrathu romba kevamana issue, ellarum sendu oruthan corner pandrathu romba thappu, at least somebody mentioned la ella dravium gayathri solra vishayam enna eppadi kaatraanga enna eppadi kaatra unna enna ulle vechi vfx sfx la pandraangala illa illa vfx um kedaiyadhu edhum kedaiyadhu unga vaayila endha vara vaartha thana adhu adha than eduthu feed up podranga appo nee enna angra ellathu therinjittu povudhu. ஓவியா புரட்சிப்படைன்னு விளையாட்டுக்கு சொன்னேன் நான், ஆனால் பார்த்தா இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் ஓவியா புரட்சிப்படைன்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கு, அதுக்கு எல்லாம் மீட்டிங் போட்டு இத்தனை பேர் கூடி போராட்டம் வேற பண்ணுறாங்கன்னு எழுதியிருக்காங்க. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அதனால் என்ன இழுக்காதீங்க. ஓகே, இப்போ ஒரு குட்டி லைவ் வந்தது காரணம் ஜஸ்ட் டு கிளாரிஃபை, முதல்ல இன்றைக்கும் இன்னைக்கு நைட்டும் தூக்கம் வர போகிறதில்ல, பிக் பாஸ் பார்த்து பைத்தி ஆகிட்டோம். ஒரு பர்சன் ஒரு லிமிட் தாண்டி தோணுனா இவன் தி நைசஸ்ட் ஆஃப் பர்சன் கேன் பிரேக், அண்ட் when that person breaks then you can't take it. சிம்பிளா சொல்லணும்னா ஓவியாவை இத்தனை பேர் கார்னர் பண்ணி பண்றது காரணம் என்ன தெரியுமா, ரெண்டு தடவை நாமினேஷன்ல வந்தும் ஹையஸ்ட் ஓட் சப்போர்ட்ல உள்ள இருக்கிறான்னா அவளை பார்த்து அத்தனை பேத்துக்கும் பயம், நம்பர் ஒன். சிம்பிள், அவ அவளா இருக்கா அதனால அவளுக்கு ஃபீட் கிடைக்குது அவ்வளவுதான். இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து அவ மேல இருக்க பயத்துல 5-9 பேர் சேர்ந்து கத்துனா ஓடிடுவாங்க, ஓட்டி எல்லாம் வெளியே துரத்திடுவாங்கன்னு நினைச்சிட்டு செய்யறாங்க. ஜூலியம்மா அங்க போய் நின்று கலாச்சலா கலாச்சலா எங்க போறீங்க ரசிக்கலாம்னு கத்துனேன், இப்ப உள்ள போய் அதே வேலை தான் நீ செய்யற ரெண்டு. ஓகேயா, சோ why this extremist behavior sonda buddhi ni yaarukku illaya yara ortha sonna oore kalambunuma and sonda shakti becomes key kudukra bomma key kudta kudukudukudukudu yen gayatri mattu ko vanda shakti ku ko varana enak puriyadhu, he can't balance his head out, he needs to balance. So it is some fun and the last promo na paathadhu enak rombave ko vandhuchu actually paatha edho vishayathukku edho I don't know what the thing is, I will see tomorrow but whatever the scenario enako vanda aranjiruven, so yaar அவனுக்கு தெரியல அவனுக்கு மூஞ்சியும் முகர கட்டையும் அப்படிங்கறது. அப்புறம் எனக்கு கோபம் வந்துச்சுன்னா நான் இப்படி செஞ்சு அரைஞ்சிருவேன் ஒரு ஷோ வரைக்கும் ஓகே, பட் இஸ் அ வெரி ஹர்ட்ஃபுல் அண்ட் ரூட் வேர்ட்ஸ் அண்ட் ஆக்சுவலி நான் சொல்லக்கூடாது, ஐ எம் சோ ஹாப்பி ஓவியா பிளாஸ்டட் ஜூலி. ஆமா அதான் எனக்கு ஹைலைட், எனக்கு பார்த்தோன்னே யாரா பாக்கலாம், ஹாய் ஹாய் கிளாஸ் பாஸ். நாங்க ரெண்டு பேரும் டிவி பாத்துக்கிட்டோமா ஓவியா ஃபீட்காக சின்னதாக கட் பண்ணி போடுற வீடியோஸ் நம்பாதீங்க, கம் பேக் டு அவர் பேஜ் அண்ட் சீ தர் ஆஃப் கம்ப்ளீட் லைஃப் தென் யூல் நோ. ஓகே, ஸோ இன்னொன்று எனக்கு ஆரவ் மேலே பெரிய மரியாதை வந்ததுக்கு இன்னைக்கு என்ன காரணம்னா, வாட் யூ டூயிங் ஆரவ் மேலே என்னன்னா வேணா ஒரு 50 வாட்ஸ் லைட் போடலாம், இருக்கு மேக்ஸிமம் லைட் இருக்கு சந்தன நீ பேசுங்க, நீ என்ன பண்றீங்க, நான் எப்படி பேசுறது, எதுக்கு நீ இது பண்ணிட்டே இருக்கே சந்து, நடுவில் மாற்றக்கூடாது அப்படி, நான் மாத்து அவங்க சொல்லிட்டாங்கன்னா செஞ்சிருவாங்க, அதை செஞ்சுட்டு வர வரைக்கும் மூஞ்சிக்க நடுவில் இப்படி கை வைக்கிறாங்க. ஓகே பாஷ், ஓகே ட்ரோல் ஷேர் ஆச்சு, ஓகே அதை பற்றி பேசிட்டோம். செகண்ட்லி இன்னொன்று சொல்லணும்னு நினச்சோம்,
Okay. Make it quick and start. Yeah. Very, what are you doing? அவங்க மறந்துட்டாங்க, அதாவது அவங்க இருக்காங்கிறத இப்போ நான் வந்துருச்சோம், நான் உயிரோட தான் இருக்கேன், அதனால வந்து உட்காந்துருக்காங்க. ரெண்டாவது கமல்ஹாசன் வச்சுட்டு மீம்ஸ் போட்டு அந்த எல்லா பொலிட்டீஷியன்ஸும் பேசினாங்கன்னு வந்தது. ஒரே ஒரு விஷயம், கமல்ஹாசன் பொறுத்த வரைக்கும், டாக்டர் கமல்ஹாசன் பொறுத்த வரைக்கும், எல்லா பொலிட்டீஷியன்ஸும் ஜென்ரலாக சொன்ன ஒரு விஷயம் வந்து, கமல்ஹாசனுக்கு வந்து பொலிட்டிக்ஸை பற்றி எதுவும் தெரியாது, எதுவுமே தெரியாத ஒரு ஆள், பொலிட்டிக்ஸை பற்றி எதுவும் தெரியாமல் அவர் எப்படி பேசலாம். கமல்ஹாசன், டாக்டர் கமல்ஹாசன்ட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, ஒரு விஷயம் தெரியாதுன்னு சொன்னால் அதை கற்றுட்டு வந்து அதில் டாப்பில் நின்று ஒரு விளையாட்டு விளையாட்டு போயிடுவார். அதனால் அவருக்கு பாலிடிக்ஸ் தெரியாது தெரியாதுன்னு யாரும் சொல்லாதீங்க. அப்புறம் தெரிஞ்சுட்டு வந்து அவர் நடந்துக்கிட்டாருன்னா யாருனாலையும் தாங்க முடியாது. தட் இஸ் ஒன் திங் தட் ஐ வாண்ட் டு ரெஜிஸ்டர். இது என்னோட பர்சனல் கருத்து. ஓவியா புரட்சி படை, ஓவியா கோட் போடுங்கன்னு சொல்றவங்க பாவம்னு சொல்றவங்க, ஆக்சுவலி ஷீ இஸ் டார்கெட்டட் பியாண்ட் லிமிட். ஒரு மனுஷனுக்கு பொறுமை எவ்வளவு, ஆக்சுவலி அப்படி பார்த்தா அதுல உள்ள வச்சு பெட்ரூம்ல வச்சு பாட்டு பாடிட்டு, ஐ ஸ்வேர் டு காட், எனக்கு சத்தியமா அவ்வளவு பொறுமை இருந்திருக்காது. எப்போ நான் அழுதிருப்பேன் இல்ல நான் வெளியே வந்திருப்பேன். Really, she's really maintained her dignity. Moving so much, the deflection of light. She's maintained her dignity for so long, and in the இவ்வளோ பேர் சேர்ந்து ஒரு இரிட்டேஷன் லெவல் தாண்டி பண்ணாங்க, தட் இஸ் டூ மச். இட் டசன்ட் ஹேவ் எனி டிக்னிட்டி. இல்ல இல்ல, மெயினா என்னன்னா அந்த ரூம் குள்ள வச்சு அவளுக்கு எதிரா அகைன்ஸ்ட் அவளை தூங்க விட கூடாதுன்னு சொன்னது நமிதா. அவ பத்தி கேவலமா பேச, அவளை பத்தி கேவலமா பேசுறது காயத்ரி நமிதா. கூட சேர்ந்து சிஞ்சா 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 போட்டது வந்து as usual ஜூலி 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 ஜூலி. ரைசா சும்மா அத பாத்துட்டே உட்கார்ந்தா அவளும் ஓகே. சோ எல்லாம் செஞ்சுட்டு லாஸ்ட்ல அவ எந்திரச்சு தாங்க முடியாம வெளிய போனதுக்கு அப்புறம் அந்த ரூம்ல உள்ள போனதுக்கு அப்புறம் இங்க எல்லாம் அவங்க காயத்ரி வெளியே வந்து என்ன சொல்றா, நாங்க ஒண்ணுமே சொல்லல, நான் ஆம்பளையா பிறந்திருக்க கூடாது. நீ பிறந்திருக்கவே கூடாது, நீ ஆம்பளையா பிறந்திருக்க கூடாது, பொம்பளை நீ பிறந்திருக்கவே கூடாது. You know why some people might think, oh, இவங்க அவள சப்போர்ட் பண்ணி வேறவங்க பத்தி, பட் அவங்க ஹியூமனா நடந்துட்டு இருந்தா, if they had behaved, everyone is scared about Ovia. மனிதாபமா ஒரு கொஞ்சம் அறிவு இருந்த மாதிரி நடந்திருந்தா யாரும் இதை பத்தி பேசிருக்கவே இல்ல. Everybody is scared about Ovia for one reason. ரெண்டு எவிக்ஷன், ரெண்டு நாமினேஷன்ல உள்ள வந்துட்டு, ரெண்டு நாமினேஷன்லயுமே ஜெயிச்சுட்டு மேக்ஸிமம் ஓட்ஸ் வாங்கிட்டு உள்ள போனாலும் இப்ப எல்லாத்துக்கும் பயம். இந்த கீ கொடுத்த பொம்மை சக்தி ஓடிட்டே இருக்குது. அதனால அதான் நான் கேட்டேன் லாஸ்ட்ல, நான் சொன்னல அரஞ்சிடுவேன் சொன்னா, ஆனா அவன் உண்மையா எழுந்திரிச்சு போய் அரன்னு சொன்ன பாரு, அங்க நீ கெட்ஸ், தட்ஸ் கட், தட் இஸ் கட். அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம், ஷி செட் இட். ஓகே, இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்களா, பரணி வெளியே போனப்ப கமல்ஹாசன் சார் வந்து கூப்பிட்டு பேசினப்ப பரணியிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த பிக் பாஸ்ல யாரு ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? யாரோ சொல்றாங்க நமிதா இஸ் ஸ்கேர்ட் தட் ஷீ வில் கெட் எலிமினேட், ஷீ இஸ் ட்ரிகரிங், தட் இஸ் சோ ட்ரூ, அது சோ ட்ரூ. அவதா போக போறா இந்த வாரம் நமிதா, எழுதி வச்சீங்க நமிதா. ஓகே, அடுத்த வாரம் நாமினேஷன்ல இருந்தா காயத்ரி, யார் இருந்தாலும் வெளியே போவாங்க. ஓவியா தவிர என்ன சொல்லிட்டு இருந்தேன், மறுபடியும் சொல்லு. சாரி சாரி, நான் தானே சொல்லணும், நான் பேசிட்டு இருந்தேன். பத்தி பேசிட்டு இருந்தீங்க. பரணிய வந்து இப்ப சொல்லாம ஃபுல்லா? எஸ் ப்ளீஸ். ஓகே, பரணி கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க கமல்ஹாசன் சார் வந்து, என்னன்னா இந்த யார் வந்து நீங்க எவிக்ட் ஆவீங்கன்னு நினைக்க, யார் வந்து ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? அதுக்கு பரணி சொன்ன ஒரு ஆன்சர், நான் வெளியே வரும்போது பாய் அண்ணான் ஒரு குரல் கேட்டுச்சு, அந்த குரல் ஜெயிக்கணும்னு, அதுதான் பிக் பாஸோட கிளைமாக்ஸா இருக்கணுங்கிறது எங்க ஆசை. நிறுத்தினாலதான் கட் பண்ணி போடுறாங்க. We have no biased bad. I won't do this live. You called me in this live. Okay, bye. Bye, as usual. Hey, okay, okay, okay. என் தம்பிகிட்ட பேசிட்டு இருந்தான் ரெண்டு, அப்பா தான் சொன்னான் அவனை கொஞ்சம் பேசதான் விட அப்படின்னு. சார் ஒன் மோர் திங், யூ டு ஓவர் ஆக்டிங் ஜாஸ்தி. அதுதான் எல்லாரும் சொல்றாங்களே, ஓவர் ஆக்டிங் பண்றேன்னு. ஓகே ஃபைன், ஸோ டு ரெஜிஸ்டர் தட், டோன்ட் சீ ஷார்ட் ஃபீட்ஸ் இன் யூடியூப் அண்ட் பிலீவ் திங்ஸ், ஒரிஜினல் வீடியோ வந்து பாருங்க. ஓகே, ஸோ எல்லார் கமெண்ட்டும் படிக்க முடியல, யார் கமெண்ட்டுமே படிக்க முடியல. ஸோ இன்னைக்கு பிக் பாஸ் பார்த்து இன்னைக்கு தூக்கம் போச்சு. வாட் இஸ் ஆர் கமெண்ட் ஆன் ஜூலி? இட்ஸ் ஆல்ரெடி நாங்கள் எல்லாரும் பற்றி சொல்லி, அவ பற்றி ஒப்பீனியன் வேண்டாம் விடுங்க.
எதுக்கு ஆக்சுவலி பெரிய ஆளாயிடுவா ஒப்பீனியன் கொடுக்க. ஆமா ஒப்பீனியன் கொடுக்குற அளவுக்கு எல்லாம் பெரிய இல்ல, ஊருக்கு அதை வச்சுக்கிறாங்க அவங்க. ஓகே கைஸ் டேக் கேர் அண்ட் தூங்குங்க. நாளைக்கு வர லைவ் வரும், நாளைக்கு நோ பிக் பாஸ் லைவ் வரும். அண்டு இப்போ ட்ரெண்டிங்லாம் ஒரு வேர்டு போடுவோம் எல்லாருமே, ஹேஷ்டாக் போடி. ஓகே லெட்ஸ் ட்ரெண்ட் ஓவியா போடி. ஓகே குட் நைட், குட் நைட் எவ்ரிவன்.